கினி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு Purple Knot. Call 9380993809 or visit purpleknot.com. வழக்கமா இருக்கிற பதிவு இல்லாம இது கொஞ்சம் வேற மாதிரியான பதிவு. இந்த எலெக்ஷன் அனௌன்ஸ்மென்ட் பண்ணதுல இருந்து நீங்க வர்றீங்களா? எப்போ வர்றீங்க? ஏடிஎம்கே கூட பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் நான் வந்து அமைதி காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து இந்த 41க்கு 33 வந்ததுனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸுக்கு 25 தான் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டார். என்ன காரணம்னா ஜெயலலிதா அம்மா அவங்க இல்லாமல் 2019 வந்து மறுபடியும் ஒரு பாராளுமன்ற தேர்தல் வந்ததில் 39 இடத்துக்கு வந்து தோல்வி இன்னும் வரல. ஒருவேளை தோல்வி வந்துட்டாலும் இதற்கு முன் ஏடிஎம்கேக்கு வந்து இந்த மாதிரி தோல்வி வரலையா அப்படின்னா கலைஞர் அவர்கள் வந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து எங்கெங்கேயோ சட்டசபை ஏதோ காரணங்களுக்காக கலைச்சிட்டு இருக்கும்போது இவங்க மக்கள்கிட்ட நம்பிக்கை இல்லை, 2 இடம் தான் வச்சுருக்கு, இதே காரணமாக சொல்லி இதையும் கலைச்சி விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எம்ஜிஆர் ஆட்சியே வந்து எதிர்கட்சிகள் பேசுகிறதுக்கு நிறையா வாய்ப்புகளை அவங்க கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என்னுடைய அபிப்பிராயம். அது என்னன்னா நீங்கள் கஷ்டமான நேரத்தில் ஒரு 2-3 கிராமத்தை தத்தெடுத்து அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கோடிகளை வந்து கொஞ்சம் கோடிகளை செலவு பண்ணிடக்கூடாது. இந்த ஆட்சியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எதிர்ப்பாக வந்து வாக்கு போட்டவங்க ஒரு 11 எம்எல்ஏ வாக்கு போட்டாங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்கள ஓகேன்னு சொல்லி அனுசரித்து சேர்த்துக்கிட்டீங்க. அதே மாதிரி வந்து இந்த எலெக்ஷன் நேரத்தில் ஜெயலலிதா அம்மா அவங்களுக்கு வந்து இரங்கல் கூட்டம் கூட பண்ணல, அப்புறம் எம்ஜிஆர் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணதில் பூரா என்னென்னா அவங்க ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்கன்னா சரி ஆரம்பி, உன் கட்சி ஒன்று, உன் கொள்கை ஒன்று, இப்போ கூட்டணி வரைக்கும் நம்ம வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நீ கைகோத்து போயிருந்துருக்கலாம். எங்கள் ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்கான்னு சொன்னால் பரவாயில்ல, கட்சி நடந்தது கூட உதவியாக இருக்காங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை விட்டது அப்படிங்கிறது வந்து நீ வந்து இது இல்லையே, நீ இல்லாமையே இதெல்லாம் பேசிட்டுருக்கிய அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்புறம் கொஞ்ச நாள் நீ டிஎம்கேல கூட போயிருந்தியான்னா உண்மைதான். நான் டிஎம்கேக்கு போனது இல்லைன்னு நான் சொல்லலை. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் toureandtalkies.co.